ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திமினி டியூபர்ஸ். 1985 வெளியான ஒரு ஃபேமஸ் மூவி சம்சாரம் அது மின்சாரம். இந்த மூவியில் அடக்கமான மருமகளாக நடித்து புகழ்பெற்றவர் தான் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அவங்க. இவரோட ஃபுல் நேம் வெங்கட மகாலட்சுமி. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா என அனைத்து சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் கிட்டத்தட்ட 300 மூவிஸில் நடிச்சிருக்கார் லக்ஷ்மி அவங்க. பல ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், கர்நாடகா அரசு அவார்ட்ஸ், அப்புறம் தெலுங்கு சினிமா நந்தி அவார்டுன்னு இவருக்கு அவார்டோட லிஸ்ட்டு நீண்டுண்டே போகிறது. 1961 வெளிவந்த ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற படத்தில் பேபி ஆர்டிஸ்டாக அறிமுகமானவர் தான் இவர். இந்த மூவியில் இவங்களோட அம்மா ருக்மணியும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவரோட அம்மா ருக்மணியும் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் தான். இவங்க அப்பா வரதராவ் அந்த காலத்தில் ஃபேமஸான ப்ரொடியூசராக இருந்திருக்காரு. அம்மா தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, அப்பாவுக்கு சொந்த ஊர் ஆந்திரா. இவர் அவரோட 19வது வயசில் 1969 கேரளாவை சேர்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எக்ஸிக்யூட்டிவாக இருந்த பாஸ்கர் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணினார். லக்ஷ்மி அவங்களோட அம்மா அப்பா பார்த்து வச்ச அரேஞ்ச் மேரேஜ் தான் இது. ஆக்ட்ரஸ் லக்ஷ்மிக்கும் பாஸ்கர் அவங்களுக்கும் 1971 பிறந்தவர் தான் நம்ம ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா பாஸ்கர் அவங்க. விக்ரம் கூட நடித்தாங்களே அந்த பட்டர்ஃப்ளை சாங்கும் ஃபேமஸ். இவர் நடித்த சவுண்டு சரோஜா கேரக்டர் ரொம்பவே பாப்புலர். வடிவேலு அவங்க கூட நல்லா இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யாங்கிறவங்க லக்ஷ்மியின் மகள் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 1974 பாஸ்கருக்கும் லக்ஷ்மிக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு மலையாள மூவியில் நடிக்கும்போது மோகன் சர்மான்றவரை மீட் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி அவங்க. மோகன் சர்மா யாருன்னா பாம்பேலேயே செட்டில் ஆன தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். லக்ஸ் ஷூட்டிங் அடுக்கு நடிக்க லக்ஷ்மி அவங்க பாம்பே போனபோது மோகன் சர்மா தான் இவங்களை ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போவாராம். 1985 மோகன் சர்மா அவங் என்ற நடிகரை திருமணம் செய்து கொண்டார். இந்த மோகன் சர்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலங்கல் சீரியலில் அபி அவங்களோட அப்பாவை கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அந்த ஆக்டர் தான் இவர். 5 இயர்ஸ் ஒன்றா வாழ்ந்துட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிட்டாங்க. லக்ஷ்மி அவங்க என்னுயிர் கண்ணம்மான்ற படத்தில் நடிக்கும்போது அந்த மூவியோட டைரக்டர் சிவச்சந்திரனை கல்யாணம் பண்ணினார். இவங்க ஒரு பெண் குழந்தையும் அடாப்ட் பண்ணி வளர்த்து வராங்க. இவங்க செகண்ட் டாக்டர் பேர் வந்து சம்யுக்தா. இவர் இப்போது சென்னையில் தான் இருக்காங்க. தன் ஹஸ்பண்ட் மற்றும் இந்த மகளோடு அமைதியாக வாழ்ந்து வர்றார். சில சீரியலில் கூட நடிச்சிருக்கார் இவர். இவரோட இஷ்ட தெய்வம் பிள்ளையார். இவங்க வீட்டிலேயே அழகிய பிள்ளையார் கோவிலும் இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? See you soon. Marda alagaro ma marda sokkaro aso 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 marda alagaro ma marda sokkaro palli mayila அள்ளி எடுத்து வடிவேல கையில் பிடிச்சு புள்ளி மயில் மேல் வந்த புருஷனோ. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரியா? See you soon.